ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டபிள்யூ ஸ்கொயர்லேருந்து ஹீரோ. என்னென்னா இன்னைக்கு எங்கே நம்ம போக போகிறோம் அப்படின்னா, ராமேஸ்வரம் போகலான்னு பிளான் ஒய்ஃப் வந்து அவங்க அப்பா வீட்டில் இருக்காங்க. போயிட்டு அப்படியே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலான்ருக்கேன். நாங்கள் ரெண்டு பேரும் பீச் ரிசார்ட்லாம் எங்கேயும் தங்கினதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். தெரில, யோசிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன். நாங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கு. நாங்கள் எங்கே போகிறோம், எங்கே என்ன பண்ணுறோங்கிறத என் கூட வீடியோ கூட வந்து உள்ளே வந்து ட்ராவல் பண்ணுங்கள். கிளம்பிட்டோம். இன்னும் ஒரு 1 அண்ட் ஹாஃப் ஹவர்ஸில் மாமியார் வீட்டுக்கு போயிடுவோம். போயிட்டு மேடம் பார்த்துட்டு மேடம் கூட்டிகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். மாமியார் வீட்டுக்கு வந்தாச்சு, மேடம் பார்த்துட்டோம். மேடம் காற்று விடுறாங்க பாருங்க சைடில். எப்படி ரெண்டு நாள் எப்படி இருந்தீங்க என்னை விட்டுட்டு? அப்படியா, சரி ஓகே. இதுக்கு மேலே ஏதாவது பேசிடுவா, நான் கட் பண்ணுறேன். அக்யூரேட்டாக கட் பண்ணியிருந்தோம் இந்த மேட்டர்லாம். கிளம்பியாச்சு மாமியார் வீட்டிலேருந்து, போயிட்டு இருக்கோம். நாமக்கல் திருச்சி வழியாக கிளம்ப போகிறோம். வாங்க போகலாம். கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அவிநாசி, பெருந்துறை, ஈரோடு, திருச்செங்கோடு, நாமக்கல், இத்தனை ஊர் ட்ராவல் பண்ணி வரணும். அப்போ தான் இந்த நாமக்கலுக்கு வர முடியும். இல்லைன்னா நீங்கள் நாமக்கலுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். கோயம்புத்தூரில் இதையே தான் இருக்கணும். மேடம் சொல்கிறாங்க, பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க. தாண்டி வரலாம், நடந்து வரலாம், பஸ்ஸில் வரலாம், சைக்கிளில் வரலாம், எப்படி வேணாலும் நீங்கள் வரலாம். நாமக்கல் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு வந்தால் இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற மணிக்கூண்டு, இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு. மாறி வேறு வந்துச்சு. நம்ம திருச்சி வந்து ஸ்ட்ரெயிட்டாக போக சொல்லியிருக்காங்க. ரைட்டில் போனால் மதுரை. ஒரு 1/2 hour போயிடலாமா? 2:30 நான் திருச்சி ரீச் பண்ணிடுறேன்னு நினைக்கிறேன். திருச்சியில் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி சாட்டர்டே, புரட்டாசி சனிக்கிழமை, 2வது வாரம். அதனால வெஜிடேரியன் போகிறோம். ஒரு புளி சோறோ தை சோறோ என்ன சாம்பாரோ என்ன கிடைச்சாலும் சாப்பிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்ப போகிறோம். வாங்க எங்க கூட போகலாம். வெல்கம் டு என்ன அது பின்னாடி என்ன ஒரு சவுண்ட் மெதுவாக கேட்குது. உங்களை அன்புடன் வரவேற்கிறது. திருச்சி என்டர் ஆயிட்டோம். உத்தரம் உத்தமர் கோவில் தாண்டிட்டு அப்படி இந்த பாலத்துக்குள்ள போதும். இந்த பாலமே பார்க்கறதுக்கு செமையா இருக்கு. நைட்ல லைட்டிங்லயே செமையா இருக்கும்னு நினைக்கிறேன். பகல் வியூ ஜம்முன்றது. ஒயிட்ல போடு. நான் தயிர் சாதம், இவன் குஸ்கா, இந்த அம்மா வந்து தக்காளி சாதம். பயங்கர டயர்டா இருக்கு. சாப்பிட்டுட்டு யோனோ வண்டி ஓட்டணும். நாங்க போயிட்டு எங்க போறோம்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ சொன்னா அது நல்லா இருக்காது. பின்னாடி தக்காளி சாதம் கொஞ்சம் காரம் போல இருக்கு, அதனால ஐஸ் வாங்க போனா
சரி நமக்கு ஆரஞ்சு தான் பிடிக்குமா அதனால சரி ஆரஞ்சு திருச்சியில பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீ நாகநாதர் அப்படின்னு பேக்கரி டீ ஸ்டால் நிறைய இருக்கு. ஹோட்டல் நான் இப்பதான் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் டைம், அதான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். எனக்கு வெஜ்ஜுன்னு சொன்னா, வெஜ்ஜுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஆம்லேட் ஆப்பாயில் தனியா தோசைக்கல்ல போடுத்துருட்டான்னு கேட்டாரு. நான் கேட்டேன் ஆம்லேட் வந்து வெஜ்ல போட்டுறீங்களான்னு கேட்டேன். இல்லைங்க முட்டையில தான் போடுவோம், ஆனா தனி கல்லுல போடுவோம். இவர்தான் முகமுடி பண்ணியா இருக்கும் வண்டி எடுத்துதான் இது வரைக்கும் 286 கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓட்டியிருக்கோம். இன்னும் ஒரு 300 ஓட்ட வேண்டியிருக்கு. இதுதான் திருமயம் கோட்டை. இதோட ஸ்பெஷல் என்னடா? அண்ணா இது கோட்டைனா? இதான் கோட்டை இல்லை, என்ன ஸ்பெஷல்னா மலை கோட்டை அந்த மாதிரி. இது ஒரு கோட்டை கோயில், பழங்காலத்து கோயில் இருக்கும் போல. ஆமாம், உள்ள கோயில் இருக்கு. ஆமாம், செம்மையாக இருக்கு. உள்ள அலோடு தான்க்கா, ஒரு பீரங்கி மட்டும் இருக்கும் இங்க. பீரங்கியா? அந்த எதிராளிகளை வந்து போட்டு தள்ளுறது. இப்போ ராமேஸ்வரம் போற வழியில பாதி வழியில் நிற்கிறோம். இங்க இதெல்லாம் உப்பளம் போட்டிருக்காங்க, அப்படியே பார்த்துட்டே வாங்க பாருங்க, நல்லா தெரியும். என்னது அங்க பாரு, அங்க ஒருத்தர் குடிக்கிறாங்க. கோவிந்தா சூடா இருக்கு கோவிந்தா. வந்துட்டோம் ராமநாதபுரம். நாலு ரோடு என்ன ஊரா? அண்ணா ராமநாத் இது நான் ராமநாடு டிஸ்ட்ரிக் தான். ராமேஸ்வரம் போகிற வழி, ராமேஸ்வரம் போகிற நாலு ரோடு. ரொம்ப டயர்டாக இருக்கம்மா வண்டி ஓட்டி எனக்கு, அதனால அவங்க மேடம் டீ குடிக்கிறாங்க. அண்ணா வண்டி ஓட்டாரா? அதை பார்த்துட்டு வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, அதனால மிஸ் கொடுத்துட்டோம். பாருங்க என்னென்னா, 468 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். 8 hours 18 minutes ட்ராவல் ஆகிருக்கு இந்த வண்டி. இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு எடுத்தது. ஆஃபீஸ் ஒர்க் முடிய ஒரு 11 ஆச்சு. அங்கேருந்து கிளம்பி மாமனார் வீட்டுக்கு போய், அங்கே போய் பெரிய மாமனாரை பார்த்துட்டு சின்ன மாமனாரை பார்த்துட்டு ஜூஸ் கொடுத்தாங்க, குடிச்சிட்டு அப்படியே கிளம்பணும். இன்னும் கிளம்பி போயிட்டே இருக்கும், இன்னும் வரல. இன்னும் இப்படி 30 minutes வந்துடும் நினைக்கிறேன். ரூமுக்கு போயிட்டேன், உங்களுக்கு ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பார்க்குறீங்களா? பாம்பன் பாலம் வந்துட்டோம். நைட் டைமாக இருக்குது, கிளியராக தெரியல வியூ. மார்னிங் உங்களுக்கு நல்லா ஃபுல் வியூ காமிக்கிறேன். இங்கே தான் நாங்கள் தங்கியிருக்கிற ரூமு. ரூம் சூப்பராக இருக்குது, சின்னதாக தான் இருக்குது ஆனால் நல்லாயிருக்கு. நைஸ் ரூம். ஆப்போசிட்டில் பீச்சு, இருட்டாக இருக்குது, அதனால் உங்களுக்கு எதுவும் தெரில. உங்களுக்கு மார்னிங் காமிக்கிறேன். ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க, இதுக்கு மேலே இலை போடுவாங்களா? இதே இலையா? இவர் தான் எங்களுக்கு ரூம் பிடிச்சி கொடுத்தாரு. அவர் பேர் தாமஸ். தாமஸ் நீங்கள் இங்கே 2014 வந்து டீப் ட்ரெஸ் பண்ண தாமஸ் யார் கேட்டாலும் ஸ்கூலே. இவர் இங்கே தானா நேட்டிவ்? தங்கச்சி மட்டும்
தங்கச்சி மேடம் தான். என்ன ஒர்க் என்ன பண்ணுறீங்க? ஃபிஷ் பிடிக்கிறது. இப்போ நான் நாளைக்கு போய் பிடிச்சிடலாமா? ஒரு பொடி பாருங்க பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க, கையிலேருந்து பாருங்கள், மண் கொட்டுது பயங்கரமாக, கொடுத்து பாருங்க, ஒன்று தீர தீர கொட்டுது பாருங்க. இது லூஸ் தனமாக இப்படி தான் எதாவது பண்ணிட்டுருக்கோம். நல்லா இருக்கு, நல்லா இருக்காமா? இப்போ அடுத்தது என்னென்ன பண்ண போகிறோம்? இது என்ன பண்ண போகிறோம்? ஆர்டின்னு விடுறாங்க. அப்புறம் அப்புறம் இது வந்து என் செல்ல, என் செல்ல கிட்டிக்கலாம். பாருங்க, நைட்டு சாப்பிட்டு வந்துட்டோம், என்ன பண்றோம்னு தெரியாம மணி 8 மணிக்கே சாப்பிட்டோம். இப்ப பசி எடுக்க போகுது, தூங்க போகும்போதே நான் அங்க வந்து பழமும் எதுவும் வாங்கிட்டு வரலாம். என்ன இருக்கீங்க? வாண்டர் விஷர். ஓஹோ, சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்க, நல்லா இருந்தா டெலீட் பண்ணிருங்க. எங்க எங்க இருக்கு இங்க பாருங்க, நண்டு என்ன ஸ்பீடா ஓடுது பாருங்க. அடிச்சேன், இரு என்ன பண்ற? அவ்வளோ தான், செத்துட்டா நினைக்க. ஏ கொண்டுட்டியடா அடியாயமா, கத்திருப்பு கொடுப்பீங்க பாருங்க, டப்புன்னு வந்து கடிப்பான் பாருங்க. இப்போ கீழே போடு, திருப்பி போடு. லைட்டாக மண்டையில் அடிபட்டுருச்சு பையனுக்கு, பாவம். அடிச்சு போய் மண்டையில் பட்டுருச்சு. அவனே ஓடிட்டு இருந்தவனே. ஏய், ஒன்றும் பண்ண, ஒன்றும் பண்ணாது. அது பாருங்க, கண்ணெல்லாம் வெளியேற்றினு பாக்கு. நாங்க வந்துட்டு உன்னை நான் கொண்டுட்டேன், அதனால வந்து உன்னை வீர வரணும் மாட்டேன் வைக்கிறேன். நீங்க பாருங்க, என்ன தண்ணி செம்ம கிளியரா இருக்கு. தண்ணி நான் நாடு கடத்துறேன். ஓய் வாடா, வெளிச்சம் இல்ல. ஏன் குலகா கோ வயந்துட்டு முடியாத இது பாருங்க, இதுதான் கடல் ஆமை. இல்ல ஜீவசமாதி.
கைய வச்சு மறைச்சிக்கிட்டே. இது வந்து அபாயமான ஒரு சில விலங்கு. விலங்குன்னா என்னடா விலங்குங்கிற அக்கா? இது என்ன ஏய், இதுடா சாப்பிட்றதுடா. நான் அந்த இது போறப்போ அது எல்லாம் இல்ல. மலேசியா வாங்க தின்னுதோ. இங்க எடுத்து மேல போடு. இத கால புடிச்சிடு. டேய், கால புடிச்சிருக்கு, கைய புடிச்சிருக்கு, இது ஆயிர போகுது. என்ன ஒரு கோலம் பத்தலையாடா, ரெண்டு கோலம் பண்ணும். சின்னவங்க பெரிய குழந்தைங்க தயவு செஞ்சு. ஆமா, சிங்கப்பூர் மலேசியா சாப்பிட்டது. ஆமா, கைய காலை புடிச்சு பிச்சு புட்டு கொண்டுட்டோமா. தீமை இப்பக்கா அட எடுத்துருவாமா. இந்த பக்கம் என்ன வருதான்னு பார்க்கலாம். வருது பின்னாடி பேய். அக்கா இதெல்லாம் கொண்டு வாங்க, வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். வீட்டுக்கு கொண்டு போய். ஆனா தேடி கண்டுபிடிச்ச சங்குனாது. இந்த பொண்ணு கையில கடி வாங்காம வராதுன்னு நினைக்கிறேன். இங்க குடுங்கக்கா. அது போயிருச்சு. போகல. இது வேற ஏதோ இருக்கு. வாங்க, நான் இவனுக்கு எடுக்கிறேன். வா, இன்னும் வேற ஏதோ கிடைக்குதான்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு அற்புதமான சங்கு. இதெல்லாம் வீட்டுல இந்த இதெல்லாம் செஞ்சு மாட்டி விடுவாங்க. இங்க லைட்டு சங்கு நமக்கு வேணும். சங்கு வேணுமா? சங்குதான் உங்களுக்கு. ரெண்டு பேரும் சாபம் ஓட போகுது. கொல கொலன் பண்ணாதரா. தண்ணில செத்து இதா உயிரோட வரும். இங்க முன்னாடி அப்படியே நோண்டாம இரு. சொன்னேன் இப்பதானே சொன்னேன், நோண்டல கையை வச்சு நோண்டிட்டு இருக்க. கையை வைட்ட முதல்ல காமி. ஐயோ, நானே குத்துண்டதே மேல தவணும். போய் வாடா. நீ எத்தனை கொலை பண்ண போறமோ தெரியல. இது ஒரு ரிஃப்ளெக்ட் ஆனிச்சு. கமுந்து கமுந்து வருது பாருங்க. அப்படியே உயிர் வரப்போகுது, உயிர் வரப்போகுது, உயிர் வரப்போகுது, உயிர் வரும். அப்படியே பண்ணி வச்சிருந்த கூட உயிர் வரப்போகுது. இப்போ பாருங்க பாருங்க, அதே கொலை போனீங்க. ஏ வருது வருது, இங்கே பாருங்க மக்களே. யாரும் நாங்கள் யாரும் இங்கே கொல்லுல. அது இங்கே பாடுறோம், இங்கே பாடுறோம், இங்கே பாரு. அது அது உயிர் உள்ள 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 போகுது. இங்கே பாருங்க, நினைக்கிறேன்
அது பா நம்ம யாராவது கையை வச்சோம்னா தான் எந்திரி இதாயிருது உள்ள போயிருது வருதான்னு பாப்போம் இருக்கு அந்த சங்குக்குள்ள ரெண்டு நண்டு உடைஞ்சிட்டு இருக்கு எங்களுக்கு விளையாட்டு காட்டிட்டு இருக்குது இது ரெண்டு பிரியறாங்க பிரியறாங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டாங்க பக்கத்தில் பக்கத்தில் தள்ளத இங்கே கொண்டா தள்ளுறேன் பக்கத்தில் அது நோண்ட திருச்சி ஆக்கிற நான் ஒரு திருக்கி நிற்கிறேன் இங்கே பக்கத்தில் வீடா அந்த பக்கத்தில் வீடா கழிக்குதா இரு 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 கயிறு 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 அப்படியே 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 விடு அப்படியே விடு அப்படியே விடு அப்படியே விடு இப்போ பாருங்களே ஓட்டை திருப்போம் அந்த சங்கை திருப்பிட்டு மண்ணுக்குள்ளே போயிட்டு அப்படியே மண்ணை அரிச்சுட்டு அப்படியே உள்ளே போயிடுது கடலுக்குள்ளார இந்த நண்டு தான் நாளைக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம் புரட்டாசி மாதம் சாரி தெரியாமல் சொல்லிட்டேன் பாருங்க எப்படி போகுதுன்னு பாருங்க அழகா அது சரி வாங்க நம்ம வேறு ஏதாவது அவங்க உள்ளே போயிட்டார் நைட்டு நாங்கள் ரூம் எடுத்துட்டோம் இந்த ராசகர் டென்ட்டில் தான் தூங்குவேன் தலை கீழாக தான் கொதிப்பேன்ட்டு டென்ட் ரெடி பண்ணிருக்கோம் இதுதான் நல்லா இருக்குங்கிறீங்களா ஏன் பிரதர் இதுதான் நல்லா இருக்குங்கிறீங்களா ஃபுட்டு நம்ம காலையில் கிளம்பிடுவோன்னு நினைக்கிறேன் ஆமாம் அங்கே போயிட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்புறம் காலையில் நாங்கள் கிளம்பிடுவோன்னு நினைக்கிறேன் ஒரு 7:00 சிக்ஸ் தேர்ட்டி 7:00 காலி பண்ணிடலாம் நம்ம அப்படியே போயிட்டு வீட்டுக்கு போனால் கரெக்டாக இருக்கும் ம் 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 அது காப்பில் இன்க்ளூடு தானா என்னென்ன வருது அதில் என்ன நாளைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு ஏன்னா காலைல சாப்பிட்டு போயிடலாம் எத்தனை மணிக்கு ரெடி ஆகும் நான் பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம சரி நேரமாக கிளம்பிடுவோமே சரி அதை பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை சரி அடையே பத்திரமா தூங்கு நான் இப்போ ஒரு பெட்ஷீட் ஒன்று கொடுங்க பெட்ஷீட் தலைக்காணி கொடுத்துருங்க சரி குட் நைட் ரா மூஞ்சி தெரியல உங்க பேர் மூஞ்சி தெரியல பல்லு மட்டும் தெரியுது பாய் இப்போ நீங்க இந்த பார்த்துட்டு இருக்கிற இந்த பாலத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நெக்ஸ்ட் வீடியோல இந்த பாலத்துல பாலத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா ராமர் அம்பு விட்டு இந்த இடத்துல வந்து விழுந்து அந்த இடத்துல நல்ல தண்ணி வர்ற மாதிரி சொல்றாங்க சுற்றி கடல் இருக்குது கடலுக்கு கரையில் வந்து ஒரு ஓரமாக இந்த இடம் இருக்குது இந்த பாலத்து வழியாக வந்தீங்கன்னா அந்த ஒரு கிணறு மாதிரி இருக்கும் இதோட ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்